தேர்தல் தர்பார் தொடங்கி விட்டது. ஒவ்வொரு தொகுதியிலுமே யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கற கேள்வியோடு நட்சத்திர தொகுதிகள் சார்ந்த கேள்விகளும் நீள்கிறது. முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட கூடியவங்க 5 முனை 6 முனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கப்போ சீமான் அவர்கள் இந்த முறை திருவெற்றியூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த தொகுதிக்கும் சீமானுக்குமான நெருக்கம் என்ன? ஏன் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தாரு? இங்க அவருக்கான வாய்ப்புகள் என்ன? ஒரு செய்தி தொகுப்பு அலசுகிறது. பிரதான கட்சிகளில் கூட்டணியும் தொகுதி பங்கீடும் இறுதியாவதற்கு முன்பாகவே வழக்கம் போல தனித்து போட்டியிடும் அதிரடி முடிவை எடுத்ததுடன் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகம் செய்தார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஆண் வேட்பாளர்களையும் 117 பெண் வேட்பாளர்களையும் அறிவித்து அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பினார். கடந்த முறை கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட சீமான் இந்த முறை திமுக தலைவர் ஸ்டாலின் எங்கு களமிறங்கினாலும் அவரை எதிர்த்து போட்டியிடுவேன் என்று கூறி வந்தார். ஆனால் திடீர் திருப்பமாக வடசென்னையின் திருவற்றியூர் தொகுதியில் களத்தில் குதித்திருக்கிறார். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் பெண் வேட்பாளர் காளியம்மாள் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 15,748 வாக்குகள் பெற்று கவனத்தை ஈர்த்தார். எனவேதான் திருவொற்றியூரில் நிச்சயம் வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்ற நம்பிக்கையில் கடந்த 15 தேதி வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் சீமான். திமுக சார்பில் மறைந்த எம்எல்ஏ கேபிபி சாமியின் சகோதரர் சங்கர் போட்டியிடுகிறார். அதேபோல அதிமுக சார்பில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கே குப்பன் போட்டியிடுகிறார். 1982 முதல் இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் திருவொற்றியூர் தொகுதியில் அதிமுக 5 முறையும் திமுக 5 முறையும் வென்றுள்ளன. திமுக அதிமுக வேட்பாளர்களுக்கு சின்னமே பலமாக இருக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாயி சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது அக்கட்சியினருக்கு சவால் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது. தவிர 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு திருவொற்றியூர் தொகுதியில் 5வது இடமே கிடைத்ததும் கவனிக்கத்தக்கது. இதனால் சீமானுக்கு அதிமுகவும் திமுகவும் கடும் போட்டியை கொடுக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். திருவொற்றியூர் தொகுதி சீமானுக்கு திருப்பம் தருமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.